ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கொரியன் மூவி. மூவியோட நேம் சால் பிளேட். நம்ம வாழ்க்கையில வந்து என்னதான் நிறைய விஷயங்கள் நம்மளை கடந்து போனாலுமே, நம்மளை ஒரே ஒரு விஷயத்துல ரொம்பவும் பிடிக்க வைக்கிற ஒரு விஷயம்னா அதுதான் சாப்பாடு. அப்ப ஏற்பட்ட சாப்பாடு பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? சோ அந்த சாப்பாட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதுதான் இந்த கதை. வானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில தேவதைகள் பூமிக்கு வராங்க. பூமியில வந்து அவங்க நடத்துற ரெஸ்டாரண்ட் பேரு தான் சால் பிளேட். சோ அந்த மாதிரி இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து சண்டை போடதான் ஆரம்பிச்சாங்க. சரின்னு
இன்னும் அவங்க மெனு கார்டு எடுத்து பார்த்தா செஃபோட ரெக்கமெண்டட் டிஷஸ் மட்டும் தான் இவங்க சப்ளை பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க இன்னுமே சமகாண்டாக்குறாங்க. அப்படி என்ன இவன் எடுத்துட்டு வர போறான், சரி அதையே எடுத்துட்டு வந்து தொலைங்க அப்படின்னு அவன் சொல்றா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா அந்த ரெசிபியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றாரு. அந்த ஃபுட் வந்த உடனே வைஃப் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க. அவரு வந்து எடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏ இத ஒரு நிமிஷம் சாப்பிட்டு பாரு, நீ எனக்கு செஞ்சு கொடுப்பியே அதே மாதிரி இருக்குன்னு அவன் சொல்றான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, ஒரு புது வித டிஷ் அவங்களோட ஹஸ்பண்டுக்காக கொடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டு ரைஸ் எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்குங்கிறனால மறுநாளுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா அவங்க வந்து சமைச்சு போட்டிருப்பாங்க. அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சோ இத பார்த்த உடனே நாம இனிமேல் சண்டை போட வேண்டாம், எனக்கு இதே மாதிரி நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செஞ்சு கொடுக்கறியா, நம்ம இனிமேல் ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு அவங்க சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரும்பவும் ஒண்ணு சேர்றாங்க. சோ இந்த ரெஸ்டாரண்டோட வேலையே இதுதாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வரும்போது இவங்க செஞ்சு கொடுக்கற ஃபுட்டை சாப்பிட்டு அவங்க திரும்பவும் லைஃபை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, தாத்தா உங்களுக்கு சோல் பிளேட் அப்படின்னு அதாவது ரெஸ்டாரண்ட் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, என்னது சோல் பிளேட்டா, இல்லையே அப்படியெல்லாம் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் கேள்விப்பட்டதா இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்ல இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னோட சிஸ்டம் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து நான் எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா அவன் வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த செயின் போட்டதுக்கு அப்புறமா அந்த கனவு எனக்கு வர்றதே இல்ல, சரி இன்னைக்கு மட்டும் இந்த செயினை அவுத்து பார்ப்போம், இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த டைரக்ஷன் நோக்கி போறாங்க. இந்த மாதிரி போகும்போது அந்த தடுப்பு சுவர் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி இவங்களால போகவே முடியல. இவங்கள வந்து பாத்தீங்கன்னா நானும் அந்த வாலா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதை உடச்சிட்டு உள்ள போறாங்க. இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு திரும்ப அந்த கனவு வருது. சோ அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இவளையே தான் பாத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ எனக்கு தூக்கி வாரி போடுது, ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வந்து மயங்கிட்டீங்க, நாங்க தான் உங்களை காப்பாத்தி இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பசிக்க வேற செய்யுது. அப்புறம் இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது யாரு பண்ணதுன்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, நான் தான் உங்களுக்கு பிடிக்குமே பார்த்து பார்த்து பண்ணேன்னு பொய் சொல்லியிருப்பான். சோ இந்த மாதிரி அவர் வந்து பொய் சொல்லும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சுத்தி முதல் பாக்குறாங்க, எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காணும். அப்ப அங்க இருந்த ஒருத்தங்கிட்ட, இங்க ஒரு பையன் இருப்பானே அவங்க கூட சாப்பாடு எல்லாம் செய்வானே அப்படின்னு அவங்க வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கும் போது, யாரு என்னைவா நீ தேடுற அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வர்றாரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின், யாரு உன்னையா, உன்னையெல்லாம் யாரு போய் தேடுவா, நான் ஒன்று தேடவே இல்லையேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டு விடுவார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கஸ்டமர் வராங்க. வரும்போதே ஃபோனில் பயங்கரமாக கத்திக்கிட்டே வராங்க. என்னன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் வந்து பேசி அவங்க ரொம்ப அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே அந்த இடத்துக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கான மெனுவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சர்வ் பண்ணுறாங்க. அந்த சூப்பை வந்து அவங்க குடித்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா இவங்களோட அம்மா இவங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு எல்லா இடத்துக்குமே போவாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில வரும்போது அப்பதான் அவங்க பொண்ணு பாக்குறாங்க, அவங்க செருப்பு கூட போடலேன்னு. ஏமா ஒரு செருப்பு கூடவா நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் வரோம், இந்த சமயத்துல செருப்பு இல்லாம பாத்துட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைய விட செருப்பு என்ன அவ்வளவு முக்கியமா போச்சா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பை வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த சூப்பை குடிக்கும் போதுதான் இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னப்போ, என்னமா நீங்க திடீர்னு இங்க இருக்கீங்க
ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல சொல்லாம வந்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, என்ன சூழ்நிலையானாலும் சரி என்னோட பொண்ணு, நீ எப்பவுமே அழுகவே கூடாது, எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் வருது, என்னன்னா இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு. சோ இதை கேட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட அம்மா இங்கதான் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அங்க காணும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக். அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, என்னோட அம்மா இங்க இருந்தாங்க பாத்தீங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேடம் நீங்க இங்க தனியா தான் வந்தீங்க, அதுக்கப்புறம் இங்க யாருமே வரலன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த லேடி வந்து ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க, என்னன்னா தான் இறந்தாலும் பொண்ணுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு இங்க வந்து சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போயிருக்காங்க. சோ இது தெரிஞ்ச உடனே நேரம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சோ இந்த சமயத்துல அவங்களுக்கு வச்சிருந்த சூப்பை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தன் குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறாரு, இல்ல இல்ல இது அவங்களோட மெமரிஸ்க்கான சூப்பு, இது நீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுறாரு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால என்ன பண்றாங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சூப்பை வந்து ரெடி பண்றாங்க. அந்த மாதிரி அந்த சூப்பை ரெடி பண்ணி சாப்பிடலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு ஓகே ஓகே நல்லதா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம காண்டு, அங்க மிச்ச வச்சதையும் குடிக்க விட மாட்டான், இங்க நான் சாப்பிடலான்னு வந்தா கூட குடிக்க விட மாட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நீ யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மெமரிஸ பத்தி அவங்க சொல்லான்னு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல வந்து நம்ம ஹீரோயின் மேல யூஸ் பண்ணலான்னு வராரு. சோ அவரோட ஃப்ரெண்டு வந்து தடுக்கும் போது அவனை தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்பெல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல யூஸ் பண்றாரு. சோ அது என்ன மாதிரியான ஸ்பெல்னா, அது வந்து அவங்க மேல பட்டா அவங்களுக்கு வந்த மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க மயங்கிடுறாங்க, திரும்ப கண் முழிச்சு பார்த்தா அவங்க கார்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நாம இப்ப இங்க வந்தோம்னு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. சோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட்டி ஒரு வயசானவரும் ஒரு பையனும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வராங்க. ஆக்சுவலி அந்த வயசானவரோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், அதுக்கான ஆர்கன் கொடுக்கறதுக்கு வந்ததான் இந்த பையன். சோ அங்க வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் இந்த பையனுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த பையன் அங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த சமயத்துல தான் அவரோட பிளாஷ்பேக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும் போதும் அவங்களுக்கு சூப் வேணும்னு இந்த பையன் கேட்டிருப்பான். சோ இவன் வந்து இறந்திருப்பாங்க. ரொம்பவே கோவமா இருக்கா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவளோட ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க என்னன்னா அவளோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க அவரோட முதல் மனைவி வந்து பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க அவங்களோட பொண்ணுதான் இவ ஆக்சுவலி அந்த ரெண்டாவது மனைவி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இவங்க கூட பாசமா பேசும்போது அவ என்ன பண்ணி
அப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு பல அருண் அவ கண்ணத்துல ஒண்ணு வைக்கிறாரு. சோ அதுக்கு கோச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா. வெளியில போய் ரொம்ப நேரம் ஆகி வராதனால அந்த பொண்ணோட ரெண்டாவது அம்மாவும் அவரோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நாலு அப்புறமும் அவங்க பொண்ணை தேடி அலையறாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கரமா பசி வேற எடுக்குது. அந்த சமயத்துல அவ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் கிட்டதான் இருக்கா. சோ இத பார்த்த உடனே அங்க இருந்து ஒருத்தன் வெளியில வந்து, என்னமா பயங்கரமா பசிக்குதா, தாராளமா உனக்கு நான் சமைச்சு தரேன், ஆனா ஒரே ஒரு இன்விடேஷன் மட்டும் வேணும்னு அவ கேக்குறான். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வருது. அவளோ வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட ஆரம்பிக்கிறான். சோ இந்த மாதிரி சாப்பிடும் போது அவளையே அறியாம
அவளோட அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கலங்கவும் செய்யுது. அதை வந்து அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பழைய அவங்களோட அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதை வந்து எப்படி யாரு சமைச்சா அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஸ்டெப் மதர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின கட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மயக்க நிலையில இப்ப இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான் பக்கத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்கறாங்க. அவங்க தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாயிருச்சு. அவங்க அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு என்னமோ வந்து தினமோ கனவுல வருது, எனக்கான உண்மை என்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அந்த தாத்தா அதனால என்ன பண்றாருன்னா அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்டோட கதையை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைமென்ஷன், இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வாழ்ற ஒரு டைமென்ஷன். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாதான், அவங்களுக்குன்னு உடல் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த சமயத்துல தான் இந்த காட் என்ன பண்ணிருப்பாருன்னா சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து பூமியில உருவாக்கி இருப்பாரு. அதுல வேலை செய்யறதுக்காக தான் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரையுமே அனுப்பியிருப்பாங்க. அதுவும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தாத்தாவுமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்திருக்காரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கற அந்த டிஷ்ஷை வந்து தப்பித்தவறி இவங்க யாருமே சாப்பிட கூடாது, அப்படி சாப்பிட்டா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஸோ இந்த தாத்தா என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க இருக்கிற ஃபுட்டை பார்த்து டெம்ட் ஆகி அதை சாப்பிட்டிருப்பாரு. இதனால காடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்து அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா துரத்தி அடிச்சிருப்பாங்க. இனிமேல் நீ போ, இங்க இனிமேல் வந்துடவே வந்துடாத, பூமியிலே உனக்கு இஷ்டப்பட்டத நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஏஞ்சல் கூட இருக்கிற கனவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஏன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் வம்சாவளியை சேர்ந்தவங்க தானே. அதனாலதான் அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் சின்ன பொண்ணா இருக்கும் போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இவங்க கூட விளையாடுறக்காக வருவாரு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜனிங் வந்து கிடையாது, அதனால அவங்க ஒரே வயசுலதான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி இல்ல இல்லையா, சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீனேஜ் ஆகிற வரைக்கும் அவங்க கூட விளையாண்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வந்து ஜாலியா விளையாண்டுருக்கிறத தாத்தாவும் தாத்தாவோட ஃப்ரெண்டும் வந்து பாத்துட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டோட கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற பையன் தெரிய மாட்டான். இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவனோட பொண்ணை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ வந்து செக் பண்ணி ஆகணும், எப்ப பார்த்தாலும் தனியாவே விளையாண்டுருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உன் கண்ணுதான் நல்ல, நீ போய் முதல்ல செக் பண்ணுன்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி இவங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி தப்பு. அதாவது ஏஞ்சல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் கல்யாணம் நடக்கூடாது. இந்த மாதிரி நடந்ததுன்னா கடவுள் வந்து அவங்களை தண்டிச்சிருவாங்க. அந்த மாதிரி தண்டிக்க போய் நம்ம ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அந்த கடவுள் வந்து அழிச்சிருப்பாரு. ஆனா ஹீரோவோட அப்படி பண்ணல. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்துருக்கும் இல்லையா. ஆனா நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதும் நம்ம ஹீரோ வந்து தன்னை தெரியாதுன்னே அவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மறுபடியும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவர் பயப்படுறாரு. ஆனா சில பாண்டை வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே பிரிக்க முடியாது இல்லையா, அந்த கடவுளாலேயே நினைச்சா கூட பிடிக்க முடியாது. சோ அந்த மாதிரியான பாண்டு தான் இவங்களோடதும். என்னதான் கடவுளே வந்து அதை அழிச்சாலுமே அவங்களுக்கு திரும்பவும் அந்த நினைவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நினைவுமே கிடைச்சிரும். அவங்க வந்து நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்களை ஹக் பண்ணும்போது ஹீரோ வந்து கேக்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சுயநலவோட தான் இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அதுக்காக என்ன சொல்றான்னா நக்கலா என்னோட எக்ஸ பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான், அதனாலதான் நான் மறந்து போய் உன்னை வந்து ஹக் பண்ணிட்டேன்னு அவன் சொல்றான். சோ இந்த சமயத்துல எல்லா செஃபும் அங்க வராங்களா, நம்ம ஹீரோயினோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வருது. இதை பார்த்த உடனே நீ தான் எங்களோட லாஸ்ட் கஸ்டமரா அப்படின்னு கேக்குறாங்க. அவளைதான் எங்களோட டாஸ்க் உனக்கு சமைச்சு கொடுத்ததோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் ஃப்ரூட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்த உடனே என்ன எல்லாமே பழம்பழமா இருக்கு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது வேண்டானா இங்க இருந்து எந்திரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதை எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது சரி சரி பரவாயில்ல நானே சாப்பிட்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது திரும்ப எல்லா ஞாபகமும் வருது. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எதையுமே யோசிக்காம மனசை கல்லாக்கிட்டு இருக்காரு. ஒன்ன பார்த்தும் கூடவா அவனோட மனசு கரையாம இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மையான ரீசன் புரிஞ்சிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த எல்லா ஏஞ்சல்ஸும் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றது நம்ம ஹீரோயின் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டி இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தம் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.